சோலைமலை இளவரசி. அத்தியாயம் 18. உலகம் சுழன்றது. 2 தினங்களுக்கு பிறகு மாரணேந்தல் உலகநாத தேவரை சோலைமலை மகாராஜா சந்தித்த போது அவர் முற்றும் புது மனிதராயிருந்தார். அவர்களுடைய சந்திப்பு பிரிட்டிஷ் படையின் மேஜர் துரையின் முன்னிலையில் துரையின் கூடாரத்தில் நடைபெற்றது. உலகநாத தேவரின் கைகள் மணிக்கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தன. அவரையும் இன்னும் சில இராஜாங்க துரோகிகளையும் என்ன செய்வது என்பது பற்றி மேலாவிலிருந்து வரவேண்டிய உத்தரவை மேற்படி மேஜர் துரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். சோலைமலை மகாராஜா மேற்படி மேஜரால் தாம் ஏமாற்றமடைந்ததையும் உலகநாத தேவர் பிடிப்பட்டதற்கு தாமே காரணம் என்பதையும் எண்ணி எண்ணி மனம் புண்ணாகியிருந்தார். எனவே உலகநாத தேவரை கண்டதும் அவருக்கு விமலும் கண்ணீரும் பொங்கிக் கொண்டு வந்தன. அந்த வெள்ளைக்காரன் முன்னிலையில் தம்முடைய மனத்தளர்ச்சியை காட்டக்கூடாதென்று தீர்மானித்து பல்லை கடித்து அடக்கி கொண்டார். பேச நா எழாமல் மகாராஜா தவிப்பதை பார்த்த உலகநாத தேவர், மாமா, தாங்களே இப்படி மனம் தளர்ந்தால் இளவரசிக்கு யார் ஆறுதல் சொல்வார்கள் என்றார். தேவரின் வார்த்தைகள் சோலைமலை அரசரின் மௌனத்தை கலைத்தன. ஆறுதல் சொல்வதா? மாணிக்கவல்லிக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன்? அவள் முகத்தை பார்க்கவே எனக்கு தைரியம் இல்லையே. தம்பி, 1000 வருஷம் தவம் கிடந்தாலும் உன்னை போன்ற ஒரு வீரன் கிடைக்க மாட்டானே. மாரணேந்தல் சோலைமலை வம்சங்கள் இரண்டையும் நீ விளங்க வைத்திருப்பாயே. அப்படிப்பட்டவனை மூடத்தனத்தினால் இந்த பாவி காட்டி கொடுத்து விட்டேனே. அந்த வெள்ளைக்கார பாதகன் என்னை ஏமாற்றி விட்டானே. அப்பனே, வெள்ளைக்கார சாதியை பற்றி நான் எண்ணியதெல்லாம் பொய்யாய் போயிற்றே. நீ சொன்னது அவ்வளவு மெய்யாயிற்றே. எந்த வேளையில் இந்த படுபாவி என் கோட்டை வாசலை தாண்டி உள்ளே வந்தானோ அன்றைக்கே உன்னுடைய குலத்துக்கும் என்னுடைய குலத்துக்கும் சனியின் பிடித்து விட்டது. மேஜர் துரை அந்த பக்கங்களில் பழகி பழகி கொஞ்சம் தமிழ் தெரிந்து கொண்டிருந்தான். எனவே சோலைமலை ராஜாவின் ஆத்திரமான பேச்சை கேட்டு சிரித்தான். அவனுடைய சிரிப்பு சோலைமலை மகாராஜாவுக்கு நெருப்பாய் இருந்தது. பாவி, என் அரண்மனை சோற்றி தின்றுவிட்டு எனக்கே துரோகம் செய்தாயே. செய்வதையும் செய்துவிட்டு இப்போது ஹீ ஹீ என்று சிரிக்கிறாயே என்றார் சோலைமலை மன்னர். துரோகமா? என்ன துரோகம்? யாருக்கு துரோகம்? நீர்தானே இந்த ட்ரேடரை எப்படியாவது கேப்சர் செய்து ஹேங் பண்ணியே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தீர் என்றான் மேஜர் துரை. இதை கேட்டதும் சோலைமலை அரசரின் முகம் வெட்கத்தால் சிரித்து கோபத்தால் கருத்தது. அதை கவனித்த மாரணேந்தல் அரசர் அங்கேயே ஏதாவது விபரீதம் நடந்து விடாமல் தடுக்க எண்ணி, மாமா, நடந்தது நடந்துவிட்டது. இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பயன்? இந்த வெள்ளைக்காரன் என்னை விடப்போவதில்லை. கட்டாயம் தூக்கு போட்டு கொன்று விடுவான். அதை பற்றி எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. தங்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை பெற்றேனே, அதுவே எனக்கு போதும். மனதிருப்தியுடன் சாவேன். தாங்கள் குமாரியிடம் நான் சொன்னதாக சொல்லுங்கள். விதியை மாற்ற யாராலும் முடியாது. இளவரசி என்னை மறந்துவிட்டு வேறு நல்ல குலத்தை சேர்ந்த ராஜகுமாரனை மணந்து கொள்ளட்டும். இது என்னுடைய விருப்பம், வேண்டுகோள் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போது சோலைமலை மன்னர் நடுவில் குறுக்கிட்டு, தம்பி, என்ன வார்த்தை சொல்லுகிறாய்? என் குமாரியை யார் என்று நினைத்தாய்? உன்னை எண்ணிய மனத்தினால் இன்னொருவனை எண்ணுவாளா? ஒரு நாளும் மாட்டாள். இந்த படுபாவி உன்னை விடாமற் போனால் என் மகளும் பிழைத்திருக்க மாட்டாள். உங்கள் இருவரையும் பறிகொடுத்துவிட்டு நான் ஒருவன் மட்டும் சோலைமலை கோட்டையில் பேய் பிசாசை போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்க நேரிடும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் கேள். சோலைமலை முருகன் அருளால் அப்படி ஒன்றும் நேராது. நீ தைரியமாயிரு என்றார். ஆகட்டும் மாமா, நான் தைரியமாகவே இருக்கிறேன். தாங்களும் மனத்தை தளர விடாமல் இருங்கள். இளவரசிக்கும் தைரியம் சொல்லுங்கள் என்றார் மாரணேந்தல் அரசராகிய உலகநாத தேவர். மறுநாள் உலகநாத தேவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தால் துரை கவனியாத சமயம் பார்த்து ஒரு இரகசிய செய்தி கூறினான். சோலைமலை மகாராஜா மேஜர் துரையிடம் கூடிய வரையில் மன்றாடி பார்க்க போவதாகவும், அப்படியும் துரை மனம் தமாறாவிட்டால் தூக்கு போடும் சமயத்தில் உலகநாத தேவரை விடுவிக்க வேண்டிய வீரர்களை தயார்படுத்தி வைத்திருப்பதாகவும், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள தேவரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தான். துரையிடம் மன்றாடுவது என்பது மாரணேந்தலுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இரண்டாவது சொன்ன விஷயம் ரொம்ப பிடித்திருந்தது. எனவே அது முதல் அவர் மிக்க உற்சாகமாகவே இருந்தார். சுருக்கு கயிறுகள் வரிசையாக தொங்கிய இழுப்பு மரத்தின் கிளைக்கு அடியில் நின்றபோது கூட உலகநாத தேவரின் உற்சாகம் குன்றவில்லை.
சோலைமலை அரசர் மேஜர் துரையிடம் அன்றாடி கொண்டிருந்தது மட்டும் அவருக்கு எரிச்சலை அளித்தது. எப்போது அவர்களுடைய பேச்சு முடியும்? எப்போது துரை தூக்கு போட உத்தரவு கொடுப்பான்? எப்போது சோலைமலை மகாராஜா மறைவான இடத்தில் தயாராக வைத்திருந்த வீரர்கள் தட தடவென்று ஓடி வருவார்கள் என்று அவர் பரபரப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய எண்ணமும் சோலைமலை மகாராஜாவின் முன்னேற்பாடும் ஒன்றும் நிறைவேறாத வண்ணம் விதி குறுக்கிட்டது. உலகநாத தேவர் சிறைப்பட்ட செய்தியை கேட்டதிலிருந்து சோகத்தில் ஆழ்ந்து படுத்த படுக்கையிலிருந்து எழுந்திராமல் இருந்த மாணிக்கவல்லி சரியாக அந்த சமயம் பார்த்து அரண்மனை மேல்மச்சில் ஏறி உப்பருகையின் முகப்புக்கு வந்தாள். கோட்டை வாசலுக்கு சமீபத்தில் இழுப்ப மரத்தின் அடியில் தொங்கிய சுருக்கு கயிற்றின் கீழே தன் காதலர் நிற்பதை பார்த்தாள். அவ்வளவுதான், ஓ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தாள். உலகம் சுழன்றது. தினம் ஒரு தடவை சுழன்று, வருஷத்தில் 365 தடவை சுழன்று, இந்த மாதிரி 100 வருஷ காலம் தன்னைத்தானே சுழன்று தீர்ந்தது. 100 வருஷத்துக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி நிலை பெற்றிருந்த இந்தியாவில் இருளடைந்த ஒரு ஜில்லா சிறைச்சாலையின் அறையில் குமாரலிங்கம் தனியாக அடைக்கப்பட்டிருந்த போது மேற்கூறிய சம்பவங்கள் எல்லாம் அடிக்கடி அவன் நினைவுக்கு வந்தன. நினைவுக்கு வந்ததோடு இல்லை, அந்த அனுபவங்களை எல்லாம் அவன் திரும்ப திரும்ப அனுபவித்து கொண்டிருந்தான். 20 நூற்றாண்டில் கலாசாலையில் ஆங்கில கல்வியும் விஞ்ஞான சாஸ்திரமும் கற்றுத்தேர்ந்த அறிவாளியான அவன் பல முறையும் இதெல்லாம் வீண் பிரமை, ஆதாரமற்ற மனப்பிராந்தி என்று தன்னைத்தானே அறிவுறுத்தி கொண்டு பார்த்தான். ஆயினும் அந்த பிரமை நீங்குவதாக இல்லை. குமாரலிங்கம் சிறைப்பட்டு கீழ்கோட்டில் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது வழக்கு நடத்தும் விஷயத்தில் சிறிதும் சிரத்தை இல்லாமல் இருந்தான். அவனுக்காக இலவசமாக வந்து வழக்காடிய வக்கீல் அவனுடைய அசிரத்தையை பற்றி அடிக்கடி கடிந்து கொண்டார். வழக்கில் நான் ஜெயிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் நீ இப்படி ஏனோதானோ என்று இருந்தால் கேஸ் உருப்படாது, தூக்கு மரத்தில் நீ தொங்கியே தீர வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பார். உன் விஷயத்தில் சிரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய உற்றார் உறவினர் யாரும் இல்லையா என்று கேட்பார். அவர்களை கொண்டு குமாரலிங்கத்துக்கு ஊக்கமளித்து உற்சாகப்படுத்தலாம் என்றுதான். ஆனால் குமாரலிங்கமோ தனக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லை என்றும் தன் விஷயத்தில் சிரத்தை உள்ளவர்களே இல்லை என்றும் சாதித்து வந்தான். ஒரு நாள் வக்கீல் வந்து, என்னடா அப்பா, உனக்கு ஒருவருமே உறவில்லை என்று சாதித்து விட்டாயே, சோலைமலை மணியக்காரர் உனக்கு மாமாவாமே என்றார். இந்த பொய்யை உங்களுக்கு யார் சொன்னது என்று குமாரலிங்கம் ஆத்திரத்துடன் கேட்டான். சாக்ஷாத் சோலைமலை மணியக்காரரே தான் சொன்னார். அதோடு இல்லை, உன்னுடைய கேஸை நடத்துவதற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவழிக்க தயார் என்றும் சொன்னார். இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் மனோநிலைமையில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது. அப்போதைக்கு உயிரில் ஆசையும் வாழ்க்கையில் உற்சாகமுமே ஏற்பட்டுவிட்டன. பொன்னம்மாளி நிலைமையை பற்றி மணியக்காரரிடம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசை அளவில்லாமல் உண்டாயிற்று. எனவே வக்கீலிடம், நான் சொன்னது தவறுதான் ஐயா, ஆனால் சோலைமலை மணியக்காரர் என் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தயவு செய்து அடுத்த தடவை தாங்கள் வரும்போது மணியக்காரரையும் அழைத்து வாருங்கள், அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்றான் குமாரலிங்கம். வக்கீலும் அதையேதான் அவனிடமிருந்து விரும்பினார். ஆதலால் உடனே சரி என்று சொல்லிவிட்டு போனார். ஒரு நாள் வக்கீல் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினார். சோலைமலை மணியக்காரரை அழைத்து கொண்டு வந்தார். முன்னே பாழடைந்த கோட்டையில் வேட்டை நாய் பின்தொடர சென்ற மணியக்காரருக்கும் இப்போது குமாரலிங்கத்தை பார்க்க வந்தவருக்கும் வேற்றுமை நிரம்ப இருந்தது. கொலை குற்றவாளிக்கென்று ஏற்பட்ட கடுஞ்சிறையின் இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் குமாரலிங்கத்தை கண்டதும் மணியக்காரரின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. பேச முடியாமல் தொண்டையை அடைத்து கொண்டது. அவருடைய நிலையை பார்த்த குமாரலிங்கம் தானே பேச்சை தொடங்கினான். ஐயா, என்னுடைய வழக்கு விஷயத்தில் தாங்கள் ரொம்பவும் சிரத்தை எடுத்து கொண்டிருப்பதாக வக்கீல் சார் சொன்னார். அதற்காக மிக்க வந்தனம் என்றான். ஆமாம் தம்பி, என் வீட்டு திண்ணையிலே அல்லவா உன்னை கைது செய்து விட்டார்கள். அதனால் எனக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் அவமானத்தையும் சொல்லி முடியாது என்றார் மணியக்காரர். அச்சமயம் அங்கே தாங்கள் இருந்தீர்களா? தங்களை நான் பார்க்கவில்லையே என்றான் குமாரலிங்கம். எப்படி பார்த்திருக்க முடியும்? உன்னை நான் தேடிக்கொண்டு அந்த பாழாய் போன கோட்டைக்கு போனேன். அதற்குள் நீ அவசரப்பட்டு கொண்டு வேறு வழியாக ஊருக்குள் வந்துவிட்டாய். எல்லாம் விதியின் கொடுமைதான் என்றார் மணியக்காரர்.
என்னை தேடிக்கொண்டு போனீர்களா? எதற்காக என்று அடங்காத அதிசயத்தோடும் ஆவலோடும் குமாரலிங்கம் கேட்டான். பிறகு மணியக்காரர் எல்லாம் விவரமாக சொன்னார். தளவாய் பட்டணத்தில் குமாரலிங்கம் பிரசங்கம் செய்தபோது மணியக்காரர் தம்முடைய முரட்டு சுபாவம் காரணமாக இறைச்சல் போட்டு பேசி கலகம் உண்டாக்கினார் என்றாலும் உண்மையில் அவன் மேல் அப்போதே அவருக்கு மரியாதையும் அபிமானமும் உண்டாகிவிட்டன. சோலைமலைக்கு அவர் வந்த பிறகு தம் மகள் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவது பற்றி சீக்கிரத்திலேயே தெரிந்து கொண்டார். தெரிந்தும் தெரியாதது போல் இருந்தார். போலீசார் காந்தி கொல்லா வேஷம் தரித்து அவனை பிடிக்க வந்தபோது அவர் ஏமாந்து விடவில்லை. சோலைமலை மகாராஜா மேஜர் துரையின் பேச்சை கேட்டு ஏமாந்த பிறகு 100 வருஷம் இந்தியாவிலே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்திருக்கிறதல்லவா? பிரிட்டிஷாரின் தந்திர மந்திரங்களையும் சூழ்ச்சி திறன்களையும் இந்திய மக்கள் எல்லாருமே தெரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவ்விதமே மணியக்காரரும் தெரிந்து கொண்டிருந்தார். எனவே அந்த வேஷக்காரர்களின் பேச்சை அவர் நம்புவது போல் பாசாங்கு செய்தாரே தவிர உண்மையில் அவர்களை நம்பவில்லை. அந்த வேஷம் தரித்த போலீஸ்காரர்கள் குமாரலிங்கத்தை பிடிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதையும் ஊகித்து தெரிந்து கொண்டார். எனவே அவர்களுக்கு வெகு தடபுடலாக விருந்து கொடுப்பதற்கு வீட்டுக்குள் சத்தம் போட்டு பேசி ஏற்பாடு செய்தார். அவ்விதம் பேசி அவர்களை ஏமாற்றிவிட்டு பாழடைந்த கோட்டைக்கு போய் குமாரலிங்கத்தை தேடி பிடித்து அவனுக்கு எச்சரிக்கை செய்ய புறப்பட்டார். துரதிருஷ்டவசமாக அவர் போய் சேருவதற்கு முன்னாலேயே பொன்னம்மாள் போய்விட்டாள். குமாரலிங்கம் தானாகவே வந்து அகப்பட்டு கொண்டான். இதையெல்லாம் கேட்டபோது குமாரலிங்கத்துக்கு வருத்தத்தோடு கூட உற்சாகமும் கலந்து ஏற்பட்டது. பொன்னம்மாளின் தந்தை என் விஷயத்தில் இப்படிப்பட்ட மனமாறுதல் அடைந்ததை நினைத்து அவன் உற்சாகமடைந்தான். பொன்னம்மாள் அவ்வளவு அவசரப்படாதிருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்று வருந்தினான். பொன்னம்மாள் பேரில் என்ன பிசகு? அவள் சொன்னதை உடனே நம்பி அவசரப்பட்டு ஓடிய என் பேரில் அல்லவா பிசகு? ஒரு கிராம மணியக்காரருக்கு உள்ள புத்தி கூர்மை காலேஜ் படிப்பு படித்த எனக்கு இல்லையே என்று எண்ணி தன்னைத்தானே நொந்து கண்டான். மணியக்காரர் சொன்னதையெல்லாம் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருந்த பிறகு தான் ஆரம்பத்திலிருந்தே கேட்பதற்கு விரும்பி துடித்து கொண்டிருந்த கேள்வியை அவன் கேட்டான். ஐயா, பொன்னம்மாள் எப்படி இருக்கிறாள்? சௌக்கியமாய் இருக்கிறாளா என்றான். இது என்ன கேள்வி? என்னமாக சௌக்கியமாய் இருப்பாள்? உன்னை போலீசார் கைது செய்து கொண்டு வந்ததிலிருந்து அவளுக்கு அசௌக்கியம்தான் என்றார் மணியக்காரர். அசோக்கியம் என்றால் உடம்புக்கு என்ன செய்கிறது? வைத்தியம் ஏதாவது பார்த்தீர்களா என்று குமாரலிங்கம் கவலையோடு கேட்டான். என்ன வைத்தியம் பார்த்து என்ன பிரயோஜனம்? வைத்தியத்தினாலும் மருந்தினாலும் தீருகிற வியாதி இல்லை. மனக்கவலைக்கு மருந்து ஏது? அவளாலே தான் நீ போலீசாரிடம் அகப்பட்டு கொண்டாய் என்ற எண்ணம் பொன்னம்மாள் மனத்தில் ஏற்பட்ட கவலை உடம்பையும் படுத்துகிறது. இதை கேட்ட குமாரலிங்கத்தின் நெஞ்சு பிளந்து விடும் போல் இருந்தது. ஐயா, தாங்கள் பொன்னம்மாளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடாதா என்று குமாரலிங்கம் கூறிய வார்த்தைகளில் அளவு கடந்த துயரம் ததும்பியிருந்தது. நான் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? சொன்னால்தான் என்ன உபயோகம்? நீ வந்து ஆறுதல் சொன்னால்தான் உண்டு. ஆனால் நீ ரொம்ப அசிரத்தையாய் இருக்கிறாய் என்று வக்கீல் ஐயா சொல்கிறார். அசிரத்தை கூடவே கூடாது. அப்பனே, உனக்காக இல்லாவிட்டாலும் பொன்னம்மாளுக்காக சிரத்தை எடுத்து கேசை நடத்த வேண்டும். வக்கீல் ஐயா சொல்கிறபடி செய்து எப்படியாவது விடுதலை அடைய வழியை பார்க்க வேண்டும் என்றார் மணியக்காரர். கதைகளிலே சொல்வது போல அப்போது குமாரலிங்கத்தின் முகத்தில் ஒரு சோக புன்னகை தவழ்ந்தது. மனதிற்குள்ளே அவன், விடுதலை அடைவதா? இந்த உடம்பிலிருந்து உயிர் போகும் போதுதான் எனக்கு விடுதலை. ஆனால் இதை இவர்களிடம் சொல்லி என்ன பயன்? வீணாக வருத்தப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டான். ஆகட்டும் ஐயா, என்னால் முடிந்த வரையில் சிரத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் பொன்னம்மாளுக்கு தாங்கள் தைரியம் சொல்லுங்கள். என்னை அடியோடு மறந்துவிட சொல்லுங்கள். நல்ல அந்தஸ்திலுள்ள வாலிபன் யாருக்காவது அவளை சீக்கிரம் கல்யாணம் செய்து கொடுங்கள் என்று பரிவோடு குமாரலிங்கம் சொன்னான். இப்படி சொல்லி முடித்ததும் மாரணேந்தல் உலகநாத தேவர் சோலைமலை அரசருக்கு சொன்ன வார்த்தைகளையே தானும் ஏறக்குறைய இப்போது சொன்னதை எண்ணி திடுக்கிட்டான். அதற்கு மணியக்காரர் கூறிய பதில் மேலும் அவனை திடுக்கிட செய்தது. சோகமும் பரிகாசமும் கலந்த தொனியில் மணியக்காரர் சிரித்துவிட்டு, குமாரலிங்கம், பொன்னம்மாளை யார் என்று நினைத்தாய்? உன்னை எண்ணிய மனத்தினால் அவள் இன்னொருவனை எண்ணுவாளா என்றார். அத்தியாயம் 19. விடுதலை வந்தது.
சென்ற அத்தியாயத்தில் கூறியபடி சோலைமலை மணியக்காரர் சிறைச்சாலைக்கு வந்து குமாரலிங்கத்தை பார்த்து ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. இதற்கிடையில் கீழே உள்ள மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதற்கு மேலே செஷன்ஸ் கோர்ட், அதற்கு மேலே ஹைகோர்ட் வரையில் வழக்கு நடந்து முடிந்தது. கடைசியாக தளவாய்ப்பட்டணம் கழக வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை என்றும் 16 பேருக்கு ஆயுள் தண்டனை என்றும் தீர்ப்பாயிற்று. தூக்கு தண்டனை அடைந்தவர்களில் குமாரலிங்கமும் ஒருவன் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? அதை பற்றி அவன் வியப்பும் அடையவில்லை, வருத்தப்படவும் இல்லை. மரண தண்டனை அவன் எதிர்பார்த்த காரியம்தான். மேலும் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பது என்பதை நினைத்தபோது அதைவிட தூக்கு தண்டனை எவ்வளவோ மேல் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் தூக்கு தண்டனை அடைந்த மற்றவர்கள் யாரும் அவ்விதம் அபிப்பிராயப்படவில்லை. அவர்களுடைய உற்றார் உறவினரும் சிநேகிதர்களும் பொதுமக்களும் கூட அவ்வாறு கருதவில்லை. உயிரிருந்தால் எப்படியும் ஒரு நாள் விடுதலை பெறலாம், ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டி வரும் என்பதுதான் என்ன நிச்சயம். இந்தியா அத்தனை காலமும் விடுதலை பெறாமலா இருக்கும்? 2-3 வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு சமரசம் ஏற்படலாம் அல்லவா? இந்தியா சுயராஜ்யம் அடையலாம் அல்லவா? எனவே தூக்கு தண்டனை அடைந்தவர்களின் சார்பாக பிரிவு கவுன்சிலுக்கு அப்பீல் செய்யப்பட்டது. குமாரலிங்கத்துக்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை. அதனால் ஒரு பயனும் விளையப் போவதில்லை என்று அவன் நம்பினான். மற்றவர்களுடைய கதி எப்படியானாலும் தன்னுடைய தூக்கு தண்டனை உறுதியாகத்தான் போகிறது என்று அவன் நிச்சயம் கொண்டிருந்தான். ஆயினும் மற்றவர்களின் வற்புறுத்தலுக்காக பிரிவு கவுன்சில் அப்பீலுக்கு அவன் சம்மதம் கொடுத்தான். சம்மதம் கொடுத்துவிட்டு சிறையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி சிந்திக்கலானான். அதுவும் உண்மையில் உயிர் தப்பி பிழைப்பதற்காக அல்ல. தூக்கு தண்டனையிலிருந்து தப்பி துப்பாக்கி குண்டினால் மரணமடையும் உத்தேசத்துடனேதான். அதுவே தன்னுடைய தலைவிதி என்றும் அந்த விதியை மாற்ற ஒரு நாளும் ஒருவராலும் முடியாது என்றும் அவன் நம்பினான். எனவே தப்பி ஓடும் முயற்சிக்கு தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பகலிலும் இரவிலும் கனவிலும் நனவிலும் அந்த எண்ணமே அவனை முழுக்க முழுக்க ஆட்கொண்டிருந்தது. சிறையிலிருந்து தான் தப்பி ஓடுவது போலும் தன் முதுகில் குண்டு பாய்ந்து மார்பின் வழியாக இரத்தம் குபு குபு என்று பாய்வது போலும் பல தடவை அவன் கனவு கண்டு வீறிட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். ஆனபோதிலும் சிறையிலிருந்து தப்பி செல்வது என்பது அவ்வளவு சுலபமான காரியமாயில்லை. எத்தனையோ நாவல்களில் கதாநாயகர்கள் சிறையிலிருந்து தப்பி ஓடியதாக தான் படித்திருந்த சம்பவங்களையெல்லாம் அவன் ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி பார்த்தான். ஆனால் அவை ஒன்றும் அவன் இருந்த நிலைமைக்கு பொருத்தமாயில்லை. நாள் ஆக ஆக விடுதலை வெறி அவனுக்கு அதிகமாகி கொண்டிருந்தது. என்னவெல்லாமோ சாத்தியமில்லாத யோசனைகளும் யுக்திகளும் மனத்தில் தோன்ற ஆரம்பித்தன. இதற்கிடையில் சிறைச்சாலையின் பெரிய வெளிச்சுவர்களை தாண்டி கொண்டு இடையிடையே உள்ள சின்ன சுவர்களை தாண்டி கொண்டு மரண தண்டனை அடைந்த கைதிகளின் தனி காம்பவுண்டு சுவரையும் தாண்டி கொண்டு சில செய்திகள் வர ஆரம்பித்தன. காங்கிரஸ் மாபெரும் தலைவர்களுக்கும் பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் சமரச பேச்சு நடந்து வருவது பற்றிய செய்திகள்தான். கூடிய சீக்கிரத்தில் அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை அடையக்கூடும் என்ற வதந்திகள் வந்தன. இவற்றையெல்லாம் மற்ற அரசியல் கைதிகள் நம்பினார்கள். நம்பியதோடு கூட சிறையிலிருந்து வெளியேறியதும் எந்தெந்த தொகுதிக்கு தேர்தலில் நிற்கலாம் என்பது போன்ற யோசனைகளிலும் பலர் ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஆனால் குமாரலிங்கத்துக்கோ விடுதலை பேச்சுகளில் எல்லாம் அணுவளவும் நம்பிக்கை ஏற்படவில்லை. சிறையிலிருந்து எப்படி தப்பி செல்வது என்னும் ஓர் எண்ணத்தை தவிர வேறு எந்த விதமான எண்ணத்துக்கும் அவன் மனத்தில் இடம் கிடைக்கவில்லை. கடைசியாக அவன் அடங்கா ஆவலுடன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கிட்டியது. தானே அவனை தேடிக்கொண்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஹைகோர்ட்டில் கேஸ் முடியும் வரையில் அவனையும் அவனுடைய சகாக்களையும் வைத்திருந்த சிறையிலிருந்து அவர்களை வேறு சிறைக்கு மாற்றிக்கொண்டு போனார்கள். பலமான பந்தோபஸ்துடனே பிரயாணம் ஆரம்பமாயிற்று. எந்த ஊர் சிறைக்கு கொண்டு போகிறார்கள் என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆயினும் ரயிலில் போகும்போது தனக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போகும் என்று குமாரலிங்கம் எண்ணினான். நான் கட்டாயம் கிடைத்தே தீரும் என்று நம்பினான். இத்தனை காலமும் மாரணேந்தல் உலகநாத தேவருக்கு நேர்ந்தது போலவே எல்லா சம்பவங்களும் தன் விஷயத்திலும் நேர்ந்திருக்கின்றன அல்லவா? எனவே இறுதி சம்பவமும் அவ்விதம் நேர்ந்தே ஆக வேண்டுமல்லவா? அவன் எண்ணியதற்கு தகுந்தாற்போல் வழியில் ரயில் பிரயாணத்தின் போது சிற்சில சம்பவங்கள் ஏற்பட்டு வந்தன. அவனுடன் சேர்ந்து கொண்டு வரப்பட்ட மற்ற கைதிகளை அங்கங்கே இருந்த ஜங்ஷனில் பிரிந்து வேறு வண்டிகளுக்கு கொண்டு போனார்கள்.
கடைசியாக குமாரலிங்கமும் அவனுக்கு காவலாக இரண்டே இரண்டு போலீஸ் சேவகர்களும் தான் அந்த வண்டியில் மிஞ்சினார்கள். இரவு 10 மணிக்கு குமாரலிங்கம் சாப்பிடுவதற்காக அவனுடைய கை விலங்கை போலீசார் எடுத்து விட்டார்கள். சாப்பிட்ட பிறகு விலங்கை மறுபடியும் பூட்டவில்லை. ஏதேதோ கதை பேசி கொண்டு வந்த போலீஸ்காரர்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் கண்ணசந்தார்கள். உட்கார்ந்தபடியே தூங்கத் தொடங்கினார்கள். ஒருவன் நன்றாய் குரட்டை விட்டு தூங்கினான். குமாரலிங்கம் தன்னுடைய விதியின் விசித்திர கதிதான் இது என்பதை உணர்ந்தான். விதி அத்துடன் நிற்கவில்லை. அடுத்து வந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு சற்று தூரத்தில் கைகாட்டிக்கு பக்கத்தில் ரயில் நிற்கும்படி செய்தது. குமாரலிங்கம் வண்டியின் கதவை தொட்டான். தொட்டவுடனே அக்கதவு திறந்து கொள்ளும் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. அது திறந்தபோது ஆச்சரியமாய்த்தான் இருந்தது. போலீசார் இருவரையும் மறுபடி ஒரு தடவை கவனமாக பார்த்தான். அவர்கள் தூங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஒருவன் அரை கண்ணை திறந்து, இது என்ன ஸ்டேஷன் அண்ணே என்று கேட்டுவிட்டு மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டான். அவ்வளவுதான். திறந்த ரயில் கதவு வழியாக குமாரலிங்கம் வெளியில் இறங்கினான். ரயில் பாதையின் கிராதியை தாண்டி குதித்தான். இதெல்லாம் இவ்வளவு சுலபமாக நடந்துவிட்டது என்பதை நம்ப முடியாமல் சிறிது நேரம் திகைத்து போய் நின்றான். ரயில் என்ஜின் வீல் என்று கத்திற்று. உடனே ரயில் நகர்ந்தது. நகர்ந்தபோது சற்று முன்னால் திறந்த வண்டி கதவு மறுபடியும் தானே சாத்தி கொண்டது. அடுத்த கணத்தில் ஒரு பெரிய தடபுடலை குமாரலிங்கம் எதிர்பார்த்தான். போலீஸ் சேவகர் இருவரும் விழித்தெழுந்து கூச்சல் போடுவார்கள் என்றும், பளிச்சென்று அடித்த நிலா வெளிச்சத்தில் தன்னை பார்ப்பார்கள் என்றும், உடனே அவர்களும் ரயிலிலிருந்து கீழே குதிப்பார்கள் என்றும் எதிர்பார்த்தான். தான் ஒரே ஓட்டமாய் ஓட அவர்கள் தம் முதுகை நோக்கி சுடுவார்கள் என்றும் நினைத்தான். துப்பாக்கி குண்டு பாய்ந்த உடனே கொஞ்சமும் வலிக்காது என்றும், குண்டு பாய்ந்ததே தெரியாது என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். எனவே கொஞ்ச தூரம் ஓடிய பிறகு தான் ஸ்மரணை இழந்து கீழே விழுவது வரையில் கற்பனை செய்து கொண்டான். ஆனால் அவ்வளவும் கற்பனையோடு நின்றது. நகர்ந்த ரயில் நகர்ந்ததுதான். மூடிய கதவு மூடியதுதான். ஆர்ப்பாட்டம், சத்தம், துப்பாக்கி பிரயோகம் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் சோலைமலையில் தனக்காக காத்து கொண்டிருக்கும் பொன்னம்மாளின் நினைவு குமாரலிங்கத்துக்கு வந்தது. இது ஏதோ கடவுளின் செயல், சோலைமலை முருகனின் அருள். பொன்னம்மாளை கடைசி தடவை பார்ப்பதற்கு கடவுள் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்திருக்கிறார். அதை உபயோகப்படுத்தி கொள்ளாவிட்டால் தன்னை விட நிர்மூடன் உலகில் யாருமே இருக்க முடியாது. அவ்வளவுதான். குமாரலிங்கம் நடக்கத் தொடங்கினான். வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து திசையை தெரிந்து கொண்டு விரைவாக நடக்கத் தொடங்கினான். தன் உள்ளங்கவர்ந்த பொன்னம்மாளை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுடைய கால்களுக்கு 1-3 மடங்கு சக்தியையும் விரைவையும் அளித்தது. 20 கதை முடிந்தது. குமாரலிங்கம் ரயிலிலிருந்து தப்பிய 7ஆம் நாள் சுமார் 250 மைலுக்கு மேல் கால்நடையாக நடந்து சோலைமலை மணியக்காரர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மணியக்காரர் அவனை பார்த்ததும் முதலில் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. யாரோ ஊர் சுற்றும் பிச்சைக்காரன் என்று நினைத்தார். ஐயா, என்னை அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டதும் உற்று பார்த்து தெரிந்து கொண்டார். ஐயோ குமாரலிங்கம்மா, இது என்ன கோலம்? அடடா, இப்படி உருமாறி போய்விட்டாயே என்று அலறினார். குமாரலிங்கம் அக்கம் பக்கம் பயத்துடன் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில், ஐயா மெதுவாக பேசுங்கள், என் பெயரை உரத்து சொல்லாதீர்கள் என்று சொன்னான். அப்பனே, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏன் உன் பெயரை உரத்து சொல்லக்கூடாது என்கிறாய் என்று கேட்ட மணியக்காரர் மறுகணம் பெருந்திகிலுடன், விடுதலைக்கு பிறகு இன்னும் ஏதாவது செய்து விட்டாயா என்ன என்று பரபரப்புடன் கேட்டார். விடுதலையா? என்ன விடுதலை என்று ஒன்றும் புரியாத திகைப்புடன் குமாரலிங்கம் கேட்டான். என்ன விடுதலையா, உனக்கு தெரியாதா என்ன? பின் எப்படி இங்கே வந்தாய் என்று மணியக்காரர் கேட்டது குமாரலிங்கத்தின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே எனக்கு தெரியவில்லையே. என்னை சென்னை சிறையிலிருந்து கண்ணனூர் சிறைக்கு ரயிலில் கொண்டு போன போது வழியில் தப்பித்து ஓடி வந்தேன். இதை விடுதலை என்று சொல்ல முடியுமா? விடுதலை எப்படி நான் அடைந்திருக்க முடியும்? பிரிவு கவுன்சில் அப்பீல் இன்னும் தாக்கல் கூட ஆகவில்லையே. அப்படி அப்பீல் தாக்கல் ஆனா போதிலும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. எந்த கோர்ட்டிலே எவ்வளவு தடவை அப்பீல் செய்தால்தான் என்ன பிரயோஜனம்? தலைவிதியை மாற்ற முடியுமா என்றான் குமாரலிங்கம். தலைவிதியாவது ஒன்றாவது,
அட அசட்டு பிள்ளை, இப்படி யாராவது செய்வார்களா? சர்க்காருக்கும் காங்கிரஸுக்கும் சமரசம் ஏற்பட்டு அரசியல் கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்து விட்டார்களே, தேசமெங்கும் ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறதே, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ரயிலிலிருந்து நீ என்றைக்கு தப்பித்து கொண்டாய் என்று பரபரப்புடன் பேசினார் மணியக்காரர். குமாரலிங்கத்தின் மனநிலை அச்சமயம் எப்படி இருந்தது என்று அவனாலேயே சொல்ல முடியாது. அதை நாம் எப்படி சொல்ல முடியும்? அதிசயமும் ஆனந்தமும் அவமானமும் அவநம்பிக்கையும் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக்கொண்டு அவன் உள்ளத்தில் கொந்தளித்தன. ஐயா, தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா, அல்லது இந்த துரதிருஷ்டம் பிடித்தவனை தாங்களும் சேர்ந்து பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்டான். மணியக்காரர் அவனுடைய கேள்விக்கு தாமே பதில் சொல்வதற்கு பதிலாக பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பத்திரிகைகளை எடுத்து காட்டினார். அந்த பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த விவரங்கள் மணியக்காரர் சொன்ன விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தின. அதாவது, காங்கிரசுக்கும் பிரிட்டிஷ் சர்க்காருக்கும் சமரசம் ஏற்பட்டு விட்டதென்றும் அதன் காரணமாக அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று ஒரு பத்திரிகையில் இருந்தது. மறுநாள் பத்திரிகையில் இன்னென்ன கேஸை சேர்ந்தவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருந்த விவரமான ஜாபிதாவில் தளவாய்ப்பட்டணம் கழக கேஸ் கைதிகள் என்றும் குறிப்பிட்டிருந்தது. இதை பார்த்துவிட்டு குமாரலிங்கம் சிறிது நேரம் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தான். ரயிலிலிருந்து தப்பியது முதல் அவனுடைய கால்நடை பிரயாணத்தின் போது கண்டு கேட்டு அனுபவித்த பல சம்பவங்களுக்கு இப்போதுதான் அவனுக்கு பொருள் விளங்கிற்று. உதாரணமாக, வழியில் பல இடங்களில் தேசிய கொடிகளை கம்பீரமாக பிடித்து கொண்டு வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த் முதலிய கோஷங்களை போட்டுக்கொண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் ஊர்வலம் வந்த காட்சிகளை அவன் தூரத்திலிருந்து பார்த்தான். அம்மாதிரி காட்சிகளை பார்க்க நேர்ந்த போதெல்லாம், ஏது இவ்வளவு அடக்குமுறைக்கு பிறகும் நாட்டில் சுதந்திர இயக்கம் பலமாக நடக்கிறதே, இந்தியா தேசத்துக்கு கூட விடுதலை உண்டு போலிருக்கிறதே என்று அவன் எண்ணினான். உண்மையில் அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்பது இப்போதுதான் அவனுக்கு மிகவும் நன்றாய் தெரிந்தது. இன்னும் பல இடங்களில் போலீசாரை கண்டு அவன் அவசரமாக மறைந்து ஒளிந்து கொள்ள பிரயத்தனப்பட்டான். ஆயினும் அவன் பேரில் அவர்கள் சந்தேகப்படவும் இல்லை, பிடிக்க முயலவும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவன் மிகவும் களைத்து போய் சாலை ஓரத்து சாவடி ஒன்றின் தாழ்வாரத் தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். திடீரென்று இரண்டு போலீஸ்காரர்கள் சமீபத்தில் வருவதை பார்த்துவிட்டு சட்டென்று திரும்பி படுத்து கொண்டு தூங்குவது போல் அவன் பாசாங்கு செய்தான். போலீஸ் ஜவான்கள் இருவரும் அவன் அருகில் நெருங்கியதும் அவர்களில் ஒருவன், இவனை பார்த்தாயா, குமாரலிங்கத்தின் சாயலாக தோன்றுகிறதல்லவா என்றான். குமாரலிங்கம் இங்கே எதற்காக வந்து திக்கற்ற அனாதை போல் சாவடியில் படுத்திருக்கிறான்? மேலமும் தாளமும் தடபுடல் படாதா இத்தனை நேரம் அவனுக்கு என்றான். இவர்களுடைய பேச்சு குமாரலிங்கத்துக்கு ஒரு மர்ம புதிராய் இருந்தது. வேறு எந்த குமாரலிங்கத்தை பற்றியோ பேசுகிறார்கள் என்று எண்ணினான். தன்னை பற்றித்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்று இப்போது உறுதிப்பட்டது. ஐயா, இந்த செய்தி ஒன்றும் எனக்கு உண்மையில் தெரியாதுதான். சாவதற்கு முன்னால் சோலைமலைக்கு எப்படியாவது ஒரு தடவை வர வேண்டும், தங்களையும் தங்கள் குருமாரியையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் ரயிலில் இருந்து தப்பித்து வந்தேன். போலீசார் என்னுடைய சொந்த ஊரிலே கொண்டு போய் என்னை விட்டு விடுதலை செய்தியை சொல்ல எண்ணியிருந்தார்கள் போலிருக்கிறது. இந்த ஒரு வாரமும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை, அவ்வளவும் வீண் என்று இப்போது தெரிகிறது. என்னை போல் மூடன் வேறு யாரும் இருக்க முடியாது என்றான் குமாரலிங்கம். அப்பனே, போனதை பற்றி ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும்? எப்படியோ நீங்கள் வந்து சேர்ந்தாயே, அதுவே பெரிய காரியம் என்றார் மணியக்காரர். ஐயா, பொன்னம்மாள் எங்கே? அவளை பார்த்துவிட்டு நான் போக வேண்டும் என்றான் குமாரலிங்கம். அவ்வளவு அவசரம் வேண்டாம் தம்பி, பொன்னம்மாள் அந்த பாழடைந்த கோட்டையிலே போய் உட்கார்ந்திருக்கிறாள். சதா சர்வ காலமும் அங்கேதான் அவளுக்கு வாசம். குளித்து சாப்பிட்டு விட்டு அவளை போய் பார்க்கலாம் என்று மணியக்காரர் சொன்னார். உடனே ஊர் நாவிதரையும் அங்கு அழைத்து கொண்டு வரும்படி செய்தார். அவர் விருப்பத்தின்படியே குமாரலிங்கம் சவரம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்து புதிய உடை உடுத்தி கொண்டான். அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு கோட்டைக்கு புறப்பட்டான். மணியக்காரரும் அவனோடு கிளம்பி சென்றார். போகும்போது, அப்பா குமாரலிங்கம், உன்னை பிரிந்த துயரம் பொன்னம்மாளை ரொம்பவும் பீடித்திருக்கிறது. திடீரென்று அவள் முன்னால் தோன்றி பயப்படுத்தி விடாதே, படபடப்பாக பேசாதே, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள் என்று மணியக்காரர் எச்சரித்தார். இந்த எச்சரிக்கையெல்லாம் எதற்காக என்று அப்போது குமாரலிங்கத்துக்கு அவ்வளவாக விளங்கவில்லை. பொன்னம்மாளை பார்த்து பேசிய பிறகுதான் விளங்கிற்று.
அணியக்காரரும் குமாரலிங்கமும் வந்ததை பொன்னம்மாள் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. அவர்களை பார்த்ததும் பாராதது போல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இதை பொருட்படுத்தாமல் குமாரலிங்கம் அவள் அருகில் சென்று உட்கார்ந்து, ஏன் இவ்வளவு பாராமுகம்? இத்தனை நாள் கழித்து வந்திருக்கிறேனே, பிரியமாக வரவேற்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒருவேளை என்னை மறந்துவிட்டாயா, அல்லது அடையாளம் தெரியவில்லையா என்று மிக்க பரிவோடு கேட்டான். அவ்வளவு நேரமும் சும்மா இருந்த பொன்னம்மாள் அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்து, நீங்கள் யார்? அடையாளம் எனக்கு தெரியத்தான் இல்லை என்றாள். நான் தான் குமாரலிங்கம். உனக்கு கூட அடையாளம் தெரியாதபடி அவ்வளவு மாறி போய்விட்டேனா, அல்லது உன் மனம்தான் மாறிவிட்டதா என்றான் பொன்னம்மாளின் காதலன். குமாரலிங்கமா? அது யார்? நான் அந்த பெயரை கேட்டதில்லையே என்று பொன்னம்மாள் சொன்னபோது குமாரலிங்கத்துக்கு திக்கென்றது. பொன்னம்மா, உண்மையாகத்தான் பேசுகிறாயா அல்லது விளையாட்டா? குமாரலிங்கத்தை அவ்வளவு சீக்கிரமாக நீ மறந்து விட்டாயா? ஐயா, குமாரலிங்கம் என்று நான் கேட்டதுமில்லை, என் பெயர் பொன்னம்மாளும் இல்லை. வீணாக என்னை எதற்காக தொந்தரவு செய்கிறீர்கள்? குமாரலிங்கத்தின் குழம்பிய உள்ளத்தில் பளிச்சென்று ஓர் ஒளிகிரணம் தோன்றியது. பொன்னம்மாள் இல்லாவிட்டால் பின்னே நீ யார் என்று கேட்டான். என்னை பார்த்தால் தெரியவில்லையா? சோலைமலை இளவரசி நான். என் பெயர் மாணிக்கவல்லி. இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் உள்ளத்தில் ஒரு பெரும் வேதனை உதித்தது. மனத்தை திடப்படுத்தி கொண்டு தயக்கம் துணித்த குரலில், மாணிக்கவல்லி, நான் தான் மாறனிந்தால் இளவரசன், என்னை தெரியவில்லையா என்றான். ஆ, ஏன் பொய் சொல்கிறீர்? மாறனிந்தல் இளவரசர் இப்படியாயிருப்பார் என்று சொல்லிவிட்டு பொன்னம்மாள் சிரித்தாள். அந்த சிரிப்பின் ஒளி குமாரலிங்கத்துக்கு உண்மையை தெளிவாக உணர்த்தியது. பொன்னம்மாளின் அறிவு பேதலித்து விட்டதென்றும், இனி தன்னை ஒரு நாளும் அவள் அறிந்து கொள்ளப் போவதில்லை என்றும் உணர்ந்தான். அதே சமயத்தில் அவனுடைய இருதய வீணையின் ஜீவநரம்பு படீரென்று வெடித்து அருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள முருகனுடைய கோயில்களில் கலை பொருந்திய முகத்துடன் கூடிய இளம் வயது சாமியார் ஒருவரை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அவர் யார் என்று விசாரித்து பாருங்கள். சோலைமலை சாமியார் என்று பதில் சொல்வார்கள். அதோடு அவர் உலகப்பற்றை அடியோடு ஒழித்த பால சந்நியாசி என்றும், பரமபக்த சிகாமணி என்றும், பூர்வாசிரமத்தில் அவர் தேசத்தொண்டர் குமாரலிங்கம் என்றும் கூட தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். சோலைமலை இளவரசி கதை முற்றிற்று.